ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. நேற்றுக்கு லியோ படத்தோடைய சக்ஸஸ் மீட்டில் ரத்னகுமார் அவர்கள் பேசின பேச்செல்லாம் பார்த்தினாக்க கொஞ்சம் ஓவராக தான் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் பேசும் போதெல்லாம் விஜய் சாரை காட்டும் போது கேமராலாம் அவர் வந்து முகத்தை திருப்பி தான் இருந்தார். ஸோ முகம் சொல்லிக்கிற மாதிரி தான் இருந்தது அவர் பேசினது எல்லாமே அப்படின்னு சொல்லும். அதுவும் குறிப்பாக ரஜினி சாரை தாக்கி பேசுறதுன்னு சொல்லிட்டு கழுகு பசிச்சாக்கா அது கீழே வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த வார்த்தைகள்லாம் வந்து தேவையற்ற சர்ச்சையான பேச்சுகள் தான் அப்படின்னு சொல்லணும். ஏன் அவர் அப்படி பேசினாருனாக்கா விஜய் சாரை வந்து குளிர் வைக்கிறதுக்காக. விஜய் சார் அவருடைய கால்ஷீட் அவருக்கு தந்துட மாட்டாரா, தான் வந்து ஒரு படம் டைரக்டரை விஜய் சார் வச்சு இயக்கிட மாட்டோமா அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சாரான்னு தெரியல. ஆனால் விஜய் சார்லாம் அந்த அளவுக்கு இறங்கி வருவாரான்னு கேட்டாக்கா எனக்கு தெரிஞ்சு கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவருக்கு வந்து இன்னும் சினிமா கேரியரே இன்னும் ஸ்டார்ட் ஆகல. இப்போதான் அசோசியேட்டாக இருக்கிறாரு லோகேஷ் கனகராஜ் கூட. இன்னும் இவரு பல வெற்றி படங்கள் தானாக நின்று தந்தாதான் விஜய் சாரோட கால்ஷீட்லாம் கிடைக்கும். ஆனால் இப்படி காக்கா பிடிச்சி எப்படியாவது அவர் கைசு வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவர் நினைச்சு பேசினாரு. ஆனால் அவர் பேசி கொஞ்ச நேரத்திலே விஜய் சார் என்ன சொல்லிட்டாரு, ஒரே சூப்பர் ஸ்டார் தான் அது ரஜினி சார் தான் அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு போயிட்டாரு. இவர் பார்த்தீங்கன்னாக்கா ஆஹா, நம்ம ஒன்று நினைக்க அவர் ஒன்று சொல்ல எல்லாமே தலைக்கீழாக போச்சுரா சோனா அப்பானா அப்படின்ற மாதிரி அவர் மன வருஷத்துல இருக்கும் போதே சோசியல் மீடியால அவர் வச்சு செஞ்சிட்டாங்க அப்படிதான் சொல்லணும். நெட்டிசன்ஸ் எல்லாம் வச்சு கிழிச்சு தொங்க விட்டுட்டாங்க. நிறைய கதைகள் நிறைய மீன்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. சோ கழுகு பசிச்சா அது ஏன் கீழே வரும் அப்படின்றதுலாம் நிறைய போட்டு சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஹார்ஷாலாம் போட்டிருந்தாங்க. அதை நான் இங்க பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ அது பயங்கரமாக போகவே கிட்டத்தட்ட அது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அவளுக்கு. இனமேட்டு நம்ம வந்து இருந்தாக்கா நம்மளை தாளிச்சு எடுத்துருவாங்க. அதுவும் இல்லாமல் விஜய் சார் வேற சூப்பர் ஸ்டார்ன்றது ரஜினி சார் தான் அப்படின்ற மாதிரி அவர் ஓப்பனாக சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே யாரும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண வரமாட்டாங்க அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து ஒரு உருட்டு உருட்டு இருக்கார். என்னன்னாக்கா தான் வந்து சமூக வலைத்தளங்கள்லேருந்து கொஞ்ச நாளைக்கு வந்து பிரேக் எடுக்க போகிறதாகவும், அவர் வந்து அடுத்த படத்துக்கான அந்த கதை டிஸ்கஷனில் ரைட்டிங் ஒர்க்குக்காக அந்த ஸ்கிரிப்ட் எழுத ஒர்க்கு பணிக்காக அவர் வந்து இப்போதைக்கு டெம்பரரியாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சோஷியல் மீடியாவுக்கு வந்து அவர் வந்து லீவ் விட்டுட்டு தான் அவர் வந்து இப்போ ஒரு ட்வீட் போட்டுட்டு போயிட்டார். இப்போ இதுக்கு எல்லாமே நெட்டிசன்ஸ் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா, வாங்கின அடி அந்த மாரி விழுந்த அடி அந்த மாரி வச்சு எல்லாம் வெளுத்து எடுத்துட்டாங்க. இனிமேட்டு இங்கே இருந்தாக்கா வேற மாதிரி ஆகிடும், கண்டிப்பாக இவர் வந்து தாளிச்சு எடுத்துருவாங்க, இவரோட சினிமா கெரியரே போயிடும். அதனால தான் இப்போ வந்து டீசெண்டாக வந்து விலகிக்கலாம், கொஞ்ச நாளைக்கு நம்ம இதை ஆஃப் பண்ணி வைப்போம் இந்த விஷயத்த அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சு தான் இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா சோஷியல் மீடியாலேருந்து அவர் வந்து விலகியிருக்காரு. ஸோ இதோட இது நிற்க போகிறதுலாம் அவரோட சினிமா கெரியர் இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும் பாருங்க அப்படின்ற மாதிரி நிறைய மீம்ஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காமல் கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.